நடிகர் விஜயின் சர்க்கார் படக்கதைக்கு உரிமை கோரியவருடன் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சமரசம். விஜய் நடித்துள்ள சர்க்கார் திரைப்படத்தின் கதைக்கு உரிமை கோரிய ராஜேந்திரன் என்கிற வருணுடன் சமரசம் செய்து கொண்டுள்ளதாக இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கோல் என்ற தலைப்பில் தாம் எழுதிய கதையை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் திருடி சர்க்கார் படத்தை இயக்கி இருப்பதாக ராஜேந்திரன் என்கிற வருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் புகார் அளித்ததின் பேரில் அதன் தலைவர் கே பாக்யராஜ் செங்கோல் கதையையும் சர்க்கார் கதையையும் ஒப்பிட்டு பார்த்ததில் இரண்டும் ஒன்றுதான் என்று கூறியிருப்பதையும் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு கடந்த 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட இயக்குனர் மற்றும் தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் 30ஆம் தேதியன்று பதில் மனு தாக்கல் செய்வதாக தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கின் விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்த நீதிபதி படத்திற்கு தடை விதிக்கவும் மறுத்துவிட்டார். வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கதைக்கு உரிமை கோரிய ராஜேந்திரன் என்கிற வருணுடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதாக ஏ ஆர் முருகதாஸ் தரப்பு நீதிபதியிடம் தெரிவித்தது. ஆனால் கதைக்கு உரிமை கோரிய ராஜேந்திரன் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பை நீதிபதி எம் சுந்தர் சிறிது நேரத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணையை நேரில் காண இயக்குனர் ஏ ஆர் முருகதாசும் சர்க்கார் கதை திருடப்பட்டதுதான் என்று தெரிவித்த கே பாக்யராஜும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர்.